சாப்பிட போயிருப்பாங்க. இதுதான் நானு என்னை டோட்டலாகவே மாற்றிட்டாரு. ஆக்சுவலி இங்கே வரப்போ வந்து வந்துட்டேன், நான் தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் வாகனில் என்னை பார்த்துருப்பீங்க, டோட்டலாக டிராஃபிக்காக நினச்சிருப்பேன். அது அப்படி என்ன டோட்டலாகவே மாற்றி என்னை இப்படி ஆகிட்டாரு. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் போனோம்னா யாருன்னு தெரியாது. ஒரு புதுமுகமாக என்னை வந்து என்னையே மாற்றியே உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டரில் வந்து நம்ம நடிப்பு கற்றுக்கணும்னா போய் ஒர்க் ஷாப் அதெல்லாம் போகிறோம்ல, அதெல்லாம் தேவையே கிடையாது. இயக்குனர்கிட்ட நீங்கள் வந்தால் போதும். ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் நடித்தா கூட போதும், நீங்கள் நடிகனாக வந்து பிரதிபலிப்பீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். என்னை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஒரு நடிப்புங்கிற ஒரு வேறு வியூவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து ஒரு நடிப்பு இதுவும் இருக்குண்ணே, இதுவும் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே மாற்றினார். நான் வந்து ஒரு குழந்தையாக போயிட்டேன், ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக போய் இவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு நல்ல படம் கொடுத்த ஒரு பண்ண ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், நன்றி. அப்புறம் கருணாசன் எனக்கு நன்றி, ஏன்னா வந்து இயக்குனருக்கு வந்து இந்த வாய்ப்பு அளித்ததில்ல. இயக்குனருக்கு வந்து இந்த வாய்ப்பு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாருமே வந்து இவர் வந்து வந்து ஒரு ஒரு லட்சியத்துக்காக போகிறார். இவர் லட்சியத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் லட்சியத்துக்காக வந்து இவர் ரொம்ப போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஏன்னா நான் வேற எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வாடா ராசா நடந்தது. பரவாயில்ல, குவிட் பண்ணிட்டு வா, உனக்கு மியூசிக் தானே பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்க எங்கள் அங்கிள் இங்கே தான் நிற்கிறாரு, ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அப்பா இல்லை, என்னை ஒரு ஃபேமிலி தான் வளர்த்தாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேமிலிக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான் சொல்ல போகிறேன். ரெண்டு ஃபேமிலிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து என் கிராண்ட் ஃபாதர், அவரோட எங்கள் அம்மாவோட அப்பா, அவருக்கு அவர் மூலமாக அவர் ஒரு ஃபேமிலி கிடச்சிது. அதுக்கப்புறம் பெஞ்சமின் தாத்தா இருக்கார், என்னோட தாத்தா, அவரால் எனக்கு இன்னொரு ஃபேமிலி கிடச்சிது. இந்த ரெண்டு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே நின்று இருக்க முடியாது. அதனால் மியூசிக்ன்றது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே, இது வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக் பண்ணுறது, சினிமானா என்ன அதெல்லாம் அவரும் நானும் பேசி அப்படி தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் கென்னும் நானும் எப்பயாவது தான் மீட் பண்ணுவோம் சின்ன வயசுலலாம். அதுக்கப்புறம் கேதர் ஆகி மியூசிக் பண்ணுவோம். கென்னோட அண்ட் சல்லியர்கள்ன்ற விஷயம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சல்லியர்கள் வாய்ப்பு கொடுத்தது டேரக்டர் அண்ணனுக்கும் ப்ரொடியூசர் கருணாஸ் அங்கிளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, சாரி.